ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கு வச்சு ஒரு ஃப்ரைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. குக்கர் எடுத்துக்கலாங்க, அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கு தகுந்தது மாதிரி ஒரு 4 எக்கு மட்டும் வேக வைக்கிறேங்க. நீங்கள் எத்தனை எக்கு வேணாலும் வேக வச்சுக்கலாம். குக்கரை லாக் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எக்கு வெந்துருச்சு, இப்போ எடுத்தாச்சு எக்கை. அதில் வந்து ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் விட்டுருவோம். அப்படியே அடுத்து தவா வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு குழிக்கட்டினி ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயிட்டுங்க. அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டுங்க. அடுத்து பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க, காரத்துக்கு தகுந்தது மாதிரி. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், நல்லா வாசனை போகட்டுங்க, வதக்கிக்கலாம். அடுத்து ஆனியன், ஒரு 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நல்லா பொடியை சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுங்களாட்டி நம்ம இந்த எக்கை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயில் போட்டாச்சு, இப்போ அந்த 4 எக்கை இதிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஏன் இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா, அப்போ தான் நமக்கு ரப்பர் மாதிரி ஆகாது. இல்லைன்னா ஒரு சில நேரம் எக்கு வந்து நம்ம வேக வச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா அப்படியே ரப்பர் மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எகு ஆனியன் எல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம 2 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோங்க. நீங்கள் தக்காளிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கலாங்க, அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், கரண் மசாலா பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், இதெல்லாம் கலந்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஆனியனோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை 4 நாளாக கீறி விட்டு உள்ளே போட்டுக்கலாங்க.
அப்போ தான் மசாலாலாம் உள்ளே உங்களுக்கு சேரும், நல்லாவும் இருக்கும். இல்லாட்டா வெறுமனையாக எக்கு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இப்போ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வரணும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டோட நல்லாவே சாப்பிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.